தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உங்களை தங்களுடைய உறுப்புரிமையிலிருந்து ஏற்கனவே பதவிகளிலிருந்து நீக்கிவிட்டதாக சொல்கிறார்கள். இப்போது என்ன அரசியல் பயணத்தில் ஈடுபட்டுக் கொள்கிறீர்கள்? அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள், என்னை அரசியல் உறுப்புரிமையிலிருந்து நீக்கிவிட்டதாக சொல்லுகிறார்கள். இது அவர்களுடைய வீட்டு சொத்தல்ல, குடும்ப சொத்தல்ல. தாங்கள் நினைத்தபடி நான் இவரை நீக்கிவிட்டேன், அவரை நீக்கிவிட்டேன் என்று சொல்லுவதற்கு அதுக்கு சில முறைதலைகள் இருக்கிறது. முதல் சொன்னார்கள், எனக்கு எதிராக ஒழுக்காட்டு விசாரணை நடத்த போகிறோம் என்று சொன்னார்கள். நான் சரி, நான் ஒழுக்காட்டு விசாரணை எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் அதற்கு பகிரங்கமாக நடத்துங்க, இந்த மக்களும் பார்க்கட்டும். கட்சி சாராத, கட்சியோட தொடர்பு இல்லாத விசாரணைகளில் அனுபவம் மிக்க ஒரு நீதிபதிகளை கொண்டு வந்து அல்லது விசாரணையாளர்களை கொண்டு வந்து இந்த விசாரணையை நடத்துவோம், நான் தயாராக இருக்கிறேன், மக்கள் பார்க்கட்டும் என்று சொன்னேன். இப்போ என்ன சொன்னால், இல்லை இல்லை இல்லை, விசாரணை இந்த வேலை ஒன்று நீக்கிறவன்ட்டு. ஒரு அமைப்பு அதுக்குன்னு சில பொறிமுறைகள் இருக்கிறது, நடைமுறைகள் இருக்கிறது, குணாம்சங்கள் இருக்கிறது. இது இந்த அரசியல் என்பது, தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு இனத்தினுடைய தலைவிதியை நாங்கள் தீர்மானிக்கின்ற ஒரு அரசியலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக 60 வருடங்களுக்கு மேலாக ஒரு இனவாதத்தாலே பாதிக்கப்பட்டு 30 வருடங்களுக்கு மேலாக நீடித்த யுத்தத்தாலே சிதைவடைந்து போயிருக்கின்ற, தங்களுடைய உரிமைகளுக்காக மிகப்பெரிய தியாகங்களை செய்து இழப்புகளை சந்தித்த ஒரு இனத்தினுடைய அரசியலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நான் நினைத்து விட்டுட்டு உன்ன விலத்திரன் நீ தேசியவாதி இல்லை, தேச துரோகி என்று எல்லாம் சொல்லிக்கொண்டு போவதென்பது தமிழ் தேசியவாதத்தை சிதைத்தளிக்கின்ற ஒரு செயற்பாடு. அதை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, அனுமதிக்கப் போவதில்லை. நான் தவறு செய்தேன் என்று சொன்னால் நீங்கள் அதை நிரூபியுங்கள். நான் எத்தகைய களத்திலும் வந்து அதை சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், நீங்கள் அதை நிரூபியுங்கள். உங்களுக்கு விருப்பம் இல்லையே என்று சொல்லி சொன்னால் என்னோட சேர்ந்து பயணிக்க நீங்கள் தாராளமாக மக்கள் முன்னணியிலிருந்து வெளியேறலாம், ஆறாக இருந்தாலும் அவர்கள் வெளியேறலாம். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னீர்கள், இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது யார் விட்டும் சொத்தும் கிடையாது என்று சொல்லி. அப்படி என்றால் அது யாருடைய சொத்து? தமிழ் மக்களுடைய சொத்து. தமிழ் மக்களுக்காக நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக எங்களை அர்ப்பணித்து, என்னுடைய எதிர்காலத்தை பணயம் வைத்து நாங்கள் உருவாக்கிய அமைப்பு. அது யார் உரிமை கோரப் போகிறார்கள்? அதை யாரும் உரிமை கோர முடியாது. ஒருவருக்கு அதில் இணைந்து பயணிக்க விருப்பம் இல்லை என்றால் அவர் வெளியேறலாம். அவருக்கு இன்னொரு ஆளில் பிடிக்கலன்னா இவர் கள்ளன் துரோகி என்று சொல்லி நீ வெளியில் போன்று சொல்லி சொல்கிற அறிவறுப்பான அரசியலை தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்குள்ளே நாங்கள் அனுமதிக்க முடியாது. நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள், இவை நடைமுறையிலே சாத்தியமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? எது இல்லை. இப்போ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை விட்டுவிட்டு பிடிக்காதவர்கள் வெளியேறி போகலாம், ஆனால் இப்போது உங்களை வெளியேற்றி விட்டார்கள். அது எப்படி ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டுவிடப்பொருள் மீள உங்கள் கையிலிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? அதுக்கான முயற்சியில் நான் ஈடுபடுவேன். ஒரு விஷயம், நீங்கள் அந்த ஊடகவியலால் சந்திப்பை கடந்த முறை நடத்துகிற போது சொன்னீர்கள், இந்த மத்திய குழுவை கூட்டுவது சம்பந்தமாக, மன்னிக்க வேண்டும், மத்திய குழுவில் பொதுக்குழுவை கூட்டுவது சம்பந்தமாக. ஒரு கட்சியில் அங்கம் வகிக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களை கட்சியிலிருந்து பதவிகளிலிருந்து வரிதாக்கப்பட்டுவரக்கூடிய ஒருவர் கூட்டக்கூடிய சாத்தியம் இருக்கிறதா? அதே மாதிரி சட்டப்படியாக நினைக்கிறார்கள், ஜாப்படியாக நினைக்கிறார்கள் இல்லையே? ஏதாவது ஒழுங்கு சரி இயற்கை நீதி கோட்பாட்டை பின்பற்றினார்களா இல்லையே? தாங்க நினைச்ச வாட்டில் முடியலும் மீனோன்னா 6 மணியை நீக்கணும், மணி வெளியில் போ என்று சொல்கிறதா? அன்றைக்கு 27ஆம் தேதி ஒரு கூட்டம் நடந்ததாக சொல்லுகிறார்கள், மத்திய குழு கூட்டம். அந்தன்று உடனடியாக மத்திய குழு கூட்டம் முடிந்தவர்கள் பத்திரிகையாளர் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டிலே மத்திய குழு தீர்மானம் என்று ஒரு கடிதத்தை கொடுக்கிறார்கள். நான் கேட்குறேன், அந்த கடிதம் அவ்வளவு விரைவாக தயாரிக்கப்பட்டதா? மத்திய குழு கூட்டம் முடிந்தோடனே ஒரு கடிதம் ஊடகவியலாளர்களுக்கு வழங்கப்படுது, இன்ன காரணத்துக்காக நாங்கள் மணிவண்ணனை நீக்கிறோம், தாங்க பாருங்க. ஆகவே மத்திய குழு தீர்மானம் இல்லை, யாரோ 2 பேரோ ஒருவருடைய தீர்மானத்தை மத்திய குழு என்ற சும்மா ஒன்றை கொண்டு கூட்டி போட்டு இதைத்தான் தீர்மானம் எடுக்கப்போகிறோம், நீங்கள் மண்டே ஆட்டுங்கோ தலையாட்டுங்கோ என்று சொல்லி கொடுத்துட்டு அதை பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த 2 பேரும் யார் உங்களுக்கு தெரியும் தானே? யார் என்று இல்லை, யார் செல்வராஜா கஜேந்திரன், கஜேந்திரகுமார் பண்ணமிடம். நீங்கள் அவர்கள் மீது குற்றம் சுமத்துகிறீர்கள், ஆனால் உங்களை வளர்த்து விட்டதிலே மிகப்பெரிய பங்கு தமக்கு இருப்பதாகவும், குறிப்பாக உங்களுடைய இந்த மாநகர சபையினுடைய அங்கத்துவத்திலிருந்து வரிதாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயம் இடம்பெற்றது, அதற்குரிய வழக்குகள் அவற்றையெல்லாம் தாங்கள் தான் முன்னொன்று நடத்தியதாகவும், நீங்கள் ஏறி இருக்கக்கூடிய அந்த ஏணிகளை தட்டி விழுத்து விட்டதாகவும் குற்றம் சுமத்தப்படுகிறது. நிலைப்பாடு என்ன? அவர்கள் வளர்த்து விட வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கும் தெரியும்,
கட்சியை வளர்த்ததுன்ற பெரும்பகுதி காத்திரமான பங்கு எனக்கும் இருக்கிறது. நான் ஒரு சட்டத்தரணியாக செய்த வழக்குகள் எல்லாமே கட்சிக்கு தான் அந்த பெயரை ஈட்டி தந்தது. மாநகர சபை தேர்தலிலே அந்த தேர்தலில் கூட நான் போட்டியிட விரும்பியிருக்கவில்லை. ஆனால் என்னை போட்டியிடுமாறு நிர்பந்தப்படுத்தினார்கள். இறுதி நேரத்திலே நான் போட்டியிட்டேன். காரணம், என்னை மாநகர சபையினுடைய மேயர் வேட்பாளராக காட்டாவிட்டால் கட்சிக்கு யாரும் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற நிர்பந்தம். அந்த வகையிலே கட்சியை வளர்ப்பதற்காக நான் என்னுடைய தலையை கொடுத்தேன். அந்த தேர்தலிலே, மாநகர சபை தேர்தலிலே மிக காத்திரமான வெற்றியை பெறுவதற்கு நான் ஒரு மிக காத்திரமான பங்கை வகித்தேன். என்னுடைய பெயரையும் பயன்படுத்தி, என்னுடைய அர்ப்பணிப்புகளையும் செயற்பாடுகளையும் பயன்படுத்தி யாழ் மாநகர சபையிலே உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு செயல் திட்டத்தை வரைந்து கொடுத்தோம். அதெல்லாம் நான் தான் வரைந்து கொடுத்தது. அந்த செயல் திட்டத்தை வரைந்து மக்களிடம் கொடுத்து மக்களுடைய ஆதரவை பெற்று நாங்கள் யாழ் மாநகர சபையிலே ஒரு காத்திரமான மாற்றத்தை ஏற்படுத்தினோம். தூய நகரங்கள், தூயகரங்கள் என்று சொல்லி திட்டங்களை உருவாக்கி நாங்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே கூட ஒரு காத்திரமான மாற்றத்தை உருவாக்கினோம். என்னை அவர்கள் வளர்த்து விடவில்லை. இந்த கட்சியை வளர்த்ததன் பெரும்பகுதி எனக்கு இருக்கிறது. அந்த தேர்தலிலே நீதிமன்றத்திலே தடை வந்த பொழுது, அந்த தேர்தலிலே நான் சொல்லுகிறேன், மாநகர சபையினுடைய மேயர் வேட்பாளராக நான் போட்டியிட்டு பின்னர் காத்திரமான ஆசனங்களை நாங்கள் பெற்று இப்போ இந்த மேயருக்கான தெரிவிலே நாங்கள் போட்டியிட்ட பிறகு நான் சொன்னேன், நான் தயவு செய்து நான் இதிலிருந்து விலகுகிறேன், இன்னும் ஒருவருக்கு இந்த வாய்ப்பை கொடுங்கள், உறுப்பினராக வருவதற்கான வாய்ப்பை கொடுங்கள் என்றால் மேயர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டு விட, நான் சாதாரண உறுப்பினராக இருப்பதை விட அதை விரும்புகின்ற அல்லது வெளியிலே ஒரு வேறு ஒருவரை நாங்கள் வளர்த்து விட வேண்டிய தேவை இருக்கிறது, ஆகவே வேறு ஒருவருக்கு நீங்கள் அதை கொடுங்கள் என்று நான் சொன்னேன். ஆனால் கட்சியில் இருக்கிறவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொன்னார்கள், நான் இருந்தால்தான் மாநகர சபையிலே எங்களுடைய உறுப்பினர்கள் உங்களாக பார்த்துக்கொள்ள முடியும், ஆகவே நான் கட்டாயமாக அதில் இருக்க வேண்டும் என்று சொன்னார். பின்னர் தேர்தல் வழக்கு வந்தது. நான் சொன்னேன், இந்த வழக்குக்கு போக வேண்டாம், இது தேவையில்லாத விடயம், அந்த வழக்கிலே என்ன முடிவெடுக்கிறதுனாலும் எடுக்கிறேன், நான் அந்த வழக்கிலே ஆயராக தேவையில்லை, அல்லது நான் அந்த இதை விட்டுட்டு நான் ரிசைன் பண்ணுகிறேன், வேறு ஒருவருக்கு கொடுங்கள், அந்த வாய்ப்பை கொடுப்போம் என்று நான் மீண்டும் சொன்னேன். ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் செல்ரா கஜேந்திரன் அவர்களும் சொன்னார்கள், இல்லை இல்லை, இது தங்களுக்கு ஈகோ பிரச்சனை, ஈகோ பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் கௌரவ பிரச்சனை, தாங்கள் விஷயம் விளங்காமல் செயற்பட்ட மாதிரி வந்துடும். நான் சொன்னேன், இதில் கௌரவ பிரச்சனை பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த தேர்தல் முடிய, மாநகர சபை தேர்தல் முடிய கட்சிக்கு ஏராளமான கடன் இருந்தது, அதை அடைக்க வேண்டிய பொறுப்பு இருந்தது. நான் மாநகர சபையிலே உறுப்பினராக இருந்து பெற்ற சம்பளத்தை இந்த கடன் அடைப்பதற்காக செலவழித்துக் கொண்டிருந்தேன். நான் ஒரு சதத்தையும் நான் மாநகர சபையிலே தந்த பணத்தை நான் பெறவில்லை. எனக்கு அது அவ்வாறு கடன் அடைப்பதற்கு கொடுத்து கொண்டிருந்தேன், கட்சியினுடைய கடன் அடைப்பதற்கு. அதை விட என்னுடைய சொந்த பணத்திலே லட்சக்கணக்கிலே உறுப்பினர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தேன், அவர்களுடைய கடன்களை அடைப்பதற்கு, கட்சியின் பெயராலே அவர்கள் பெற்ற கடன்களை அடைப்பதற்கு. இந்த நிலைமையிலே நாங்கள் கொழும்பிலே போய் வழக்கு பேச தேவையில்லை, கொழும்பிலே போய் ஒரு சட்டத்தரணியை நாங்கள் ஏற்பாடு செய்து ஒரு வழக்கு பேசுவதாக இருந்தால் அதுக்கு ஏராளமான பணம் செலவழியும், ஆகவே தயவு செய்து இந்த வேலையை விடுவோம், வேறு ஒருவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் என்று நான் மன்றாட்டமாக கேட்டேன். ஆனால் இல்லை, இது கௌரவ பிரச்சனை என்று சொல்லி அவர்கள் இந்த வழக்கை தாங்கள் செய்யப் போவதாகவும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள்கிட்ட அதுக்கு நிதியை பெறப்போவதாகவும் சொல்லி வெளியிட்டார்கள். ஆனால் நான் சொன்னேன், இல்லை, நான் வேறு யாரையும் நான் நியமிக்க வேண்டாம், எங்களுடைய ஒரு சட்டத்தரணியையே நாங்கள் நியமிப்போம், அவருடன் கதைப்போம் என்று சொல்லி முதற்கட்டமாக ஜனாதிபதி சட்டத்தரணி புவிதரன் அவர்கள் அவர்களை நாங்கள் அந்த முதலாவது வழக்கிலே ஆஜராகுவதற்கு பணித்திருந்தோம். அவர் இலவசமாக அந்த வழக்கினை ஆஜராகி இருந்தார். அந்த நீண்ட விவாதத்துக்கு பிறகு தன் கடுமையாக அவர் போராடி இருந்தார் இந்த தடையை விதிக்க விடாமல். ஆனாலும் நீதிமன்றம் தடையை விதித்தது. பின்னர் இவர்கள் சொன்னார்கள், நீ வேணுமென்று போய் புயரன் சொல்லிட்ட போயிட்ட, வேறு சட்டத்தரணியை நியமித்திருந்தால் இது வந்திருக்காது, நாங்கள் அதுக்கான செலவை எடுக்கிறோம் என்று அதுக்கு பிறகு வேறு சட்டத்தரணியை நியமிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பின்னர் ஒரு பெரும்பான்மையினத்தைச் சேர்ந்த ஒரு சட்டத்தரணியிடம் பணத்தை கொடுத்து நாங்கள் மேன்முறையீடு செய்தோம். முதல் முறையாக
மெயின் முறையீட்டிலே நீதிபதிகள் சொன்னார்கள், இங்கே இருந்து நீங்கள் பிரச்சனைப்பட வேணாம், நீங்கள் கீழேயே வழக்கு முடிச்சுட்டு வாங்கோண்டு இடைக்கால தடை கட்டளையை தொடர்ந்து வழக்கு நடத்தி இறுதிக்கட்டளையை பெற்றுக்கொண்டு வாங்கோண்டு. இப்போ இது திருப்பி வேறு ஒரு சட்டத்தரணியை நியமிக்க வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தினார். அப்போ இது நாங்கள் வேறு ஒரு சட்டத்தரணியை பணம் கொடுத்து நாங்கள் நிறுத்தினோம். அதில் என்னுடைய சொந்த பணத்தையும் நான் அதில் செலவு செய்திருந்தேன். இது ஏதோ ஒரு பேட்டியிலே கயந்திரன் அவர்கள் சொல்லுகிறார், மணிவண்ணன் ஒரு சதவீதம் இந்த வழக்குக்கு செலவழிக்கவில்லை என்று. பச்சை போய் காண்டிவனுடைய வங்கி கணக்குக்கு நான் பணம் அனுப்பின டீட்டெயில்ஸ் இந்த ஃபோனில் இருக்கு. பச்சை போய் சொல்லிடுறார், என்னுடைய சொந்த காசை நான் அனுப்பினேன் இந்த வழக்கை நடத்துவதற்கு. அதுக்கப்புறம் அந்த வழக்கு போ நடந்து கொண்டு இருக்கு. இந்த விஷயம் இருக்கிற போதுதான் அவர்கள் நீக்கப்படுகிற போது விடுதலை சொன்னார்கள். மணிவண்ணன் அவர்கள் கொள்கை மூறிவிட்டார், அல்லது கொள்கையில் இருந்து அவர் விடுபட்டு விட்டார். இவ்வளவு காலமும் ஒரு கொள்கை உறுதியோடு தாங்கள் பயணித்திருக்கோம் என்பதை இந்த முறையும் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கூட்டிலே அப்படி என்ன கொள்கையில் இருந்து விலகினீர்கள்? அதுதான் எனக்கும் புரியாத புதிராக இருக்கிறது. அவர்கள் என்னை நீக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். அது என்னுடைய அரசியல் வளர்ச்சி தான் அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. நான் அவர்களை தாண்டி வளர்ந்து விடுகிறதோனோ, மக்கள் ஆதரவு எனக்கு அவர்களை தாண்டி வந்து விடுகிறதோ என்ற பயம் அவர்களுக்கு எழுந்து விட்டது. இந்த தேர்தலிலே நான் கொள்கை இல்லாதவன் என்றால் ஏன் என்னிடம் மன்றாட்டமாக கெஞ்சினார்கள் இந்த தேர்தலை போட்டியிட வேண்டும் என்று. 2010 திரு சம்பந்தனையா அவர்கள் கொள்கைப்படையே என்று சொல்லி விழுந்து வந்தனர். இப்போ இந்த விக்னேஸ்வரனையாண்ட கொள்கையில் ஏதோ பிரச்சனை என்று சொல்லி நீங்கள் அவரோட சேர மாட்டேன். ஆனால் இந்த மணிவண்ணனிடம் வந்து நீங்கள் கெஞ்சிருந்தீங்கள், கொள்கை பிள்ளையான மணிவண்ணனிடம். நான் தானே சொன்னேன் நான் எலெக்ஷன் கேட்கையில் இந்த முறை என்று சொல்லி, கேட்க நான் விரும்பலை, நான் கட்சிக்கு வேலை செய்கிறேன், நான் கேட்கையில் என்று சொன்னேனே. மாதக்கணக்கில் என்னை பின்தொடர்ந்து என்னை விடாமல் என் நண்பர்கள் உறவினர்கள் வீடுகள் வழியை போய் கெஞ்சி எப்படியாவது என்ன இந்த எலெக்ஷனில் கேட்க வேண்டும் என்று சொல்லி கயந்திரகுமாரும் திரு செல்வராய கஜேந்திரனும் மன்றாடினார்கள். அதுக்கப்புறம் நான் இணங்கினேன். நண்பர்களுடைய கட்சி உறுப்பினர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக நான் இணங்கினேன். இணங்கிய பின்னர் நிவாரணப் பணிகளை நாங்கள் செய்தோம். கொரோனாவுக்குள்ளே அவர்கள் நினைத்தார்கள் எனக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறது என்று. கட்சி உறுப்பினர்களிடம் போய் சொன்னார்கள், இல்லை அவருக்கு வேலை செய்ய வேண்டாம், தேர்தலிலே அவருக்கு வேலை செய்ய வேண்டாம், அவர் துரோகி, அவருக்கு வாக்களிக்க வேண்டாம், அவரோடு சேர்ந்து இயங்க வேண்டாம் என்று கட்சி உறுப்பினர்களுக்கு தடை விதித்தார்கள். நான் வந்து விட போகிறேன், சில நேரம் ஒரு ஆசனம் வந்து நான் வந்து விட போகிறேன் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு வந்துவிட்டது, தொற்றிவிட்டது. அந்த பயத்தின் காரணமாக எல்லா இடம் போய் சொன்னார்கள், மணிக்கு வேலை செய்ய வேண்டாம், மணியோட சேர வேண்டாம், மணிக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டாம். என்ன காரணம் சொல்லப்படுது அந்த இடத்துல? அதுதான் நீங்கள் சொல்ல இப்போ சொல்லிக்கொண்டு தெரிகிறார்கள். இதே காரணத்தை முதலில் சொல்லிக்கொண்டு தெரிஞ்சிருக்கிறார்கள். உறுப்பினர்களுக்கு வீடு வீடாக போய் ரகசியமாக பல வாய்க்கு வந்த காரணத்தை சொல்கிறது. ஆனால் அவருடைய தேவை எனக்கு தேர்தலிலே எவரும் வேலை செய்யக்கூடாது, வேலை செய்தால் நான் வென்று விடுவேன் என்று பயந்தார்கள். அவருடைய பயம் சில வேளைகளில் சரியாக இருந்திருக்கக்கூடும். ஏனென்றால் கட்சியினுடைய பெரும்பான்மையான உறுப்பினர்களை எனக்கு வேலை செய்யக்கூடாது தடுத்தும் நான் இவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறேன் என்பது அவர்களுக்கு சில வேளைகளிலே ஆச்சரியமாக இருக்கக்கூடும். சில வேளைகளிலே அவர்கள் பயந்தது போல அவர்கள் தடுத்திருக்காவிட்டால் உறுப்பினர்களை ஃப்ரீயாக விட்டிருப்பார்களாக இருந்தால் எனக்கு வேலை செய்யுமாறு, நான் சில வேளைகளிலே இன்னும் அதிகமான விருப்பு வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு மிக அதிகம், நிச்சயமாக அதிகம். ஒரு கட்டத்திலே ஒரு உறுப்பினர்களும் எனக்கு வேலை செய்ய மாட்டேன் என்று சொல்கிற அளவுக்கு நிலைமை வந்துவிட்டது. ஏனென்றால் கேட்டால் சொல்கிறார்கள், இவர் ஃபோன் எடுத்து சொல்லினோம், அல்ல வீட்டில் போய் மன்றாடினோம், மனுத்தியல கணக்கில் வீட்டில் போய் மன்றாடி இருக்கணும் எனக்கு வேலை செய்ய வேண்டாம் என்று தேர்தல் நடந்து கொண்டிருந்த பொழுது. இவ்வாறான ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை இவர்கள் செய்து விட்டார். நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டீர்கள், உங்களுடைய வீட்டிலே வந்து உங்களை கேட்குமாறு கெஞ்சுகிறார்கள், உங்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்லி கட்சிக்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடத்திலே போய் கெஞ்சுகிறார்கள். இவ்வளவு ஒரு கேவலமான கொள்கை கூட்டோடு பயணித்திருப்பதில் வெட்கப்படவில்லை? வெட்கப்படுகிறேன், அவமானப்படுகிறேன், வேதனை அடைகிறேன். நிச்சயமா இந்த விஷயம் பேசப்படுவதற்கு இடையில் ஏனென்றால் எனக்கு வெட்கமாக இருக்கிறது. எனக்கு நீதிமன்றத்துக்கு போக சொல்கிற நீங்கள் நீ தானேடா அவங்க ரெண்டு பேருக்கும் வாக்கு போட சொல்லி கேட்டாய், இன்றைக்கு உனக்கு இப்படி செய்கிறாங்களே என்று. அப்போ எனக்கு வெட்கமாக இருக்குது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் திரும்பி திரும்பி சொன்னான்னு அவங்க கல்லறண்டு நீ கேட்டியான்னு கேட்குறாங்க. ஏன்னா இவர்கள் பிள்ளையானவர்கள் என்ற ஒரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய பரம்பரையே பிள்ளையான பரம்பரை என்ற ஒரு குற்றச்சாட்டு, கஜேந்திரன் அவர்கள் இராணுவ புலனாய்வாளர்களை இயக்கப்படுகிறார், அவர் நிறைய பொதுங்களுடைய இளைஞர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு அவர் காரணமாக இருந்துவிட்டு எவ்வாறு வந்திருக்கிறார் என்றெல்லாம் இவரெல்லாம் பிள்ளையான ஆக்கள் என்று தான் சமூகத்தில் ஒரு பேச்சு இருக்கிறது. நாங்கள் இல்லை 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 இவர்கள் நல்லவர்கள் என்று வெள்ளையடித்தது நாங்கள்.
இவர்கள் நல்லவர்கள், நீங்கள் நம்புங்கள், இவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி போய் கேட்டது நாங்கள். அப்படி மனச்சாட்சிக்கு விரோதமாக கடந்த காலத்தில் செயற்பட்டிருப்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா? நாங்கள் இந்தளவு தூரம் இழிவாக போவார்கள் என்றதை நாங்கள் உண்மையிலேயே நம்பவில்லை. நம்பியிருந்தால் நான் அப்படி செய்திருக்க மாட்டோம். இவ்வளவு தூரம் இழிவான வேலையை அவர்கள் செய்வார்கள் என்று. ஆனால் அவர்களுக்கு அந்த நாங்கள் போய் பிரச்சாரம் செய்தவர்கள் சொல்லுகிறார்கள், நான் சொன்னேன் இல்லவா, நீ கேட்கலையே, இவங்க இப்படித்தான் என்று சொன்னேன் இல்லவா என்று சொல்லிக்க நான் அவமானப்படுறேன், வெட்கி தலை குனிகிறேன். பதில் சொல்ல முடியாதவர்களாக இருக்கிறோம், தவறளித்து விட்டோம் என்று சொல்லி தலை குனிய வேண்டியிருக்கிறது.